శ్రీమతే రామానుజాయ నమః. శ్రీమతే రామానుజాయ నమః. రెడీ అయించుకోండి, తొడంగలమ్మా. రెడీ అయించుకోండి. శ్రీపరాశర భట్టార్య శ్రీరంగేశ పురోహిత శ్రీవత్సాంక సుత శ్రీమాన్ శ్రయసే మేస్తు భూయసే. ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்வீகார புத்திரரான சுவாமி பராசர பட்டர் நமக்கு மிகவும் பிடித்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் பலவாறாக தம்முடைய ஸ்தோத்திரங்களாலே துதிக்கிறார். எல்லா அர்ச்சா எம்பெருமான்களை காட்டிலும் பட்டர் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே தனிப்பட்ட பிரேமம். அந்த ஸ்ரீரங்கநாதனை காட்டிலும் ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகளிலே மிகுந்த ஈடுபாடு பட்டருக்கு. அந்த ஈடுபாட்டை தான் சுவாமி பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற நூல் வாயிலாக வெளியிட்டருளுகிறார். மீண்டு அனுபவித்து வருகிறோம். முதல் ஸ்லோகத்திலே பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கட்டாட்சம்தான் எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய சிருஷ்டியை ஏற்புடையதாக ஆக்கிறது, தன்னுடைய அங்கீகரிக்கும்படியான பார்வையிலே ஏற்புடையதாக ஆக்கி நின்றது என்று தெரிவிக்கிறார். அப்ப ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நமஸ்காரம். சிருஷ்டி செய்த பகவானுடைய வசனத்தை போக்கினாளே அவள், அவள் பொருட்டு நான் ஒரு அஞ்சலி செய்தவனாக ஆகிறேன் என்று முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதை கீழே அனுபவித்தோம். இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகத்தை நாம் அனுபவிப்போம். முதல்ல ஸ்லோகத்தை கேட்போம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகீ நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்க ராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயா உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹாம் என்று அற்புதமான இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பராசர பட்டர் வெளியிட்டருள்கிறார். படைத்தலை ஏற்பது மாத்திரமே பிராட்டியினுடைய கட்டாட்சம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லோகத்துல பட்டர் சாதிப்பது பகவான் சிருஷ்டி செய்வதற்கும் ரட்சிப்பதற்கும் பிராட்டியினுடைய கட்டாட்சமே ஹேது என்று அதுவே காரணமாகத்தானும் காட்டி நிற்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கராஜ மகிஷியை தான் வணங்கி நிற்கிறார் ஸ்லோகத்தில். உல்லாச பல்லவித, உல்லாச அது தோற்றம் அப்படின்னா சிருஷ்டிப்பதுன்னு அர்த்தம். உலகத்தினுடைய சிருஷ்டியாலே பல்லவித தளிர்ந்ததாக ஆகிறது பிராட்டியினுடைய கட்டாட்சம். பாலித சப்தலோகி, அந்த பாலித அப்படின்னா உலகமெல்லாம் ரட்சிக்கப்படுகிறது பகவானாலே. சப்தலோகி ஏழு உலகங்களையும் பகவான் வருகிறானே, அப்படிப்பட்ட சப்தலோகி நிர்வாக கோரகித, அந்த ஏழு லோகங்களும் நிர்வாக அப்படி தாங்கப்படுவதனால் அப்படின்னா அதனுடைய ரக்ஷகத்வத்தினால் கோரகித அரும்பியதாக நிற்கக்கூடிய பிராட்டியினுடைய கட்டாட்சம் அந்த நேம கட்டாட்ச லீலாம் சின்ன சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு அழகான கட்டாட்சத்தினுடைய விளையாட்டை உடையவளவாக விளங்கி நிற்கிறாள் அவள் ஸ்ரீரங்கநாச்சியார். ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் உள்ள ஹர்மியதல விமானத்திற்கு மங்கள தீபரேகாம் மங்களகரமான நன்றாக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய ஒரு விளக்கின் ஜுவாலையா ஸ்ரீரங்கராஜ மகிஷி, ஸ்ரீரங்கராஜனுடைய ராஜமகிஷியாக விளங்கக்கூடியவளுமான ஸ்ரீயம் ஸ்ரீரங்கநாச்சியாரை அஸ்ரயாமஹா வணங்குகிறோம் என்று தெரிவிக்கிறார் பட்டர்.
எப்படின்னா, பிராட்டி தன்னுடைய கட்டாட்சங்களாலே விளையாடுகிறாளாம். ஒரு கொடி உருவகப்படுத்த, கொடியை கொடி போலே அவருடைய கட்டாட்சத்தை உருவகப்படுத்தி காண்பிக்கிறார் பட்டர். அப்படின்னா சின்ன கட்டாட்சத்தாலே இந்த உலகத்தை எல்லாம் அனாயாசமாக படைத்து அதற்கு மேலே தன்னுடைய கட்டாட்சத்துல இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடையும்படியாக செய்து உலகத்தை ரட்சிக்கும்படியாக செய்பவளும் ஸ்ரீரங்க விமானத்தை எல்லாரும் பார்த்து ஆச்சரியக்கும்படியாக அது எல்லாம் விளங்கும்படியாக செய்பவளுமான ஸ்ரீரங்கநாதனுடைய முக்கியமான பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியாரை நாம் தொழுகிறோம் என்று இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் பட்டர். இங்கே இதுல ரொம்ப அழகான அர்த்தங்களை காண்பிக்கிறார் சுவாமி பராசர பட்டர். உலகங்கள் எல்லாம் உருவாகின்றன, பிறகு உலகங்களை எல்லாம் பகவான் ரட்சிக்கிறான், பிறகு உலகங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அப்ப யார் பகவான் எம்பெருமான் என்று கேட்கிறச்சே இதுதான் சொல்லி காண்பிக்கிறார். எவனாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறதோ, எவனால் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனால் எல்லாம் அழிக்கப்படுகிறதோ அவனே பரம்பொருள் என்று சொல்லப்படுறது. அந்த பரம்பொருளை காரணம் தூத்தியா என்று விதிக்கிறது. யார் காரணம் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தான் காரணம், எல்லாவற்றிற்கும் காரணம் பகவான் தான். சிருஷ்டி காரணமாக நிற்கக்கூடியவன், உலகங்களை படைத்து அழித்து அழித்து நிற்கக்கூடிய பரம்பொருள். இதையத்தான் பிரம்மசூத்திரங்கள்லயும் இந்த பிரம்மசூத்திரங்கள்ல யார தியானிக்க வேணும் என்று கேட்டால், எவன் ஒருவன் இதற்கு காரணமாக இருக்கிறானோ, ஜன்மம் முதலானவைகளுக்கு எவன் காரணமாக விளங்கி நிற்கிறானோ, ஜன்மாத்திய யசகா என்று வரக்கூடிய அழகான அந்த சூத்திரத்தை தெரிவிக்கப்படுகிறது. ஜன்மாத்திய யசகா என்று சொல்லும்படியான சூத்திரத்துல பகவானே இந்த ஜகத்துக்கு காரணமானவனும், இந்த ஜகத்தை ரட்சித்து நடத்துபவனும், இந்த ஜகத்தை அழித்து நிற்பவனுமாக நிற்கக்கூடியவன் சொல்றார். இதெல்லாம் தெரிஞ்சவர் தானே பராசர பட்டர். ஆனா அவர் இங்க என்ன சொல்ற, பிராட்டி தன்னுடைய கடாட்சத்தால அந்த கடாட்சமே காரணமாக உலகானது படைக்கப்படுவதும் ரட்சிக்கப்படுவதுமாக விளங்குகிறது. அது எப்படி, இது பகவான் தானே காரணமா இருக்கணும், இது எப்படி பிராட்டியை சொல்லும்படியா அப்படின்னு கேட்கறச்சே ரொம்ப அழகா அந்த பராசர பட்டர் ஒரு ரசமாக காண்பிக்கிறார். இங்கே இந்த உலகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறச்சே பிராட்டியினுடைய திருமுகத்தை பார்க்கிறான். அந்த திருமுகத்திலே இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய, அதுவும் திருமுக அந்த திருக்கண்கள்ல எப்படியெல்லாம் பிராட்டி காண்பிக்கிறாளோ அந்த குறிப்பை கொண்டே உலகத்தை நடத்துகிறான் எம்பெருமான். அதத்தான் இந்த இடத்துல பராசர பட்டர் ரொம்ப அழகா தெரிவிச்சிருக்கார். உலகங்களை தோற்றுவிக்க வேணும், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று. அந்த சமயத்திலே பகவான் படைக்க வேணும், நான் முகன் தன்னொரு தேவருலகோடு தான் சிருஷ்டிக்க வேணும்னு இருக்கிறச்சே பார்க்கிறானா, அவருடைய திருமுகத்துல அவருடைய திரு கண்கள் அப்படி கொஞ்சம் மெதுவும் அப்படி தர, ஓஹோ இப்ப சிருஷ்டிக்கு காலம் என்று உணர்ந்து பகவான் அதையே அடிக்குறிப்பாக கொண்டு சிருஷ்டிக்கிறான். அப்ப அவளுடைய கட்டாட்சமே காரணமாக கொண்டு பகவான் படைக்கிறான். ஆகையாலத்தான் உல்லாச பல்லவித உலகத்தினுடைய சிருஷ்டி தோற்றுதல் என்கிற காரணத்தாலே அந்த எப்படி இருக்கு, பல்லவித தளிர்ந்ததாக ஆகிறது அவருடைய கட்டாட்சம் அப்படிங்கிற ஒரு கொடி. அப்ப ஏழு உலகங்களையும் இந்த சப்தலோகி பல்லவித ஏழு உலகங்களையும் தோற்றுவித்தல்ங்கிற காரணத்தாலே அப்படி தளிர்ந்தது போல நிற்கிறதுன்னு இங்க காண்பிக்கிறார். அதற்கு மேலே இதெல்லாம் ரட்சிக்கணமே எம்பெருமான், அதற்கு அவள் கடாட்சத்தை பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித பகவான் அதை ரட்சித்தலுக்கு ஹேதுவாக இவளுடைய கடாட்சத்தை எப்படி பண்றா, கோரகித அரும்பியதுமாக நிற்கக்கூடியது, இன்னும் கொஞ்சம் அதற்கு மேலே இருக்கக்கூடியது தளிர்ந்தல், அதற்கு மேலே அரும்பியதாக நிற்கக்கூடிய நேம கட்டாட்சலீனம். இதெல்லாம் முழுவதுமா கண்ணை திறந்து பார்க்கல, ரொம்ப சிறிதாக அவருடைய திருக்கண்களை திறந்து இப்படி காண்பிக்கிறச்சே பகவானுக்கு இதெல்லாம் ஒரு சூச்சகமாக குறிப்பாகத்தானும் விளங்கி நிற்கிறது அந்த இடத்துல. உடனே பகவான் அதை கொண்டு
ஏழு உலகங்களையும் தான் ரட்சித்தலாகிற தொழிலை அற்புதமாக செய்கிறான் என்று பெரியோர்கள் இதற்கு வியாக்கியானம் அற்புதமாக வழங்கி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதற்கு இன்னொரு பொருளையும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிராட்டியனுடைய கடாட்சம் என்பது மூன்று விதமாக ஏற்படுகிறது என்று சொல்லி காண்பித்து, அந்த மூன்று விதத்திற்கும் தகுந்தபடி உலகம் படைத்தல், ரட்சித்தல், அதற்கு மேலே அழிதல் என்பது ஏற்படுகிறது என்றும் காட்ட தவித்து நாம் வியாக்கியானங்களில் பெருசா அனுபவிக்கிறதே நாம் அங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஆகையாலே அதை தவிர்த்து நாம் இப்பொழுது இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. பிரம்மம் தானே காரணம் எல்லாத்துக்கும், வேதாந்தங்கள்ல அப்படித்தானே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறச்சே இந்த பிராட்டியினுடைய கடாட்சம் காரணமாக பட்டர் சொல்லுவது இதுக்கு எப்படி பொருந்தும்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏகோகவை நாராயண ஆசீத், வேதம் சொல்லச்சு அப்படிதான் சொல்றது, பரபிரம்மம் தான் காரணம், அவனாலத்தான் எல்லாம் உருவாகி நின்றதுன்னு சொல்றது. இந்த பக்தர் தனக்கு பிராட்டி இடத்திலே மிகுந்த ஈடுபாடு, தாய்ங்கிறதாலே அவ்வளவு பிரேமம் மிக்கிருக்கபடியாலே அவள்கிட்ட இப்படி சொன்னா அது ஏற்கும்படியா இருக்குமா, வேதாந்தத்துக்கு அது ஏற்குமா என்கிற கேள்வி எழும்படியான சமயத்திலே இதை நாம கொஞ்சம் ரொம்ப ஊன்றி கவனிக்க வேண்டிய விஷயம், பகவான் தான் காரணம், புருஷோத்தமன் தான் காரணம், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஆனா அந்த புருஷோத்தமன் காரணமாக இருப்பதற்கு தூண்டுபவள் பிராட்டி என்கிற அர்த்தம் வேதாந்தங்கள் ஆராயறச்சே நமக்கு கிடைக்கிறது. இதுல ஒரு ஐதிஹ்யம் இங்க சொல்லும்படியாக அமையப்பெறுகிறது. நடாதூர் அம்மாள் பிள்ளான் என்பவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா ஜகத்காரணத்திலே ஒரு சந்தேகம் அவருக்கு, இந்த பிராட்டிக்கு ஏதான சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் நடாதூர் அம்மாள். உடனே அதற்கு பிள்ளான் அற்புதமாக பதில் சொல்லுகிறார், இதுல எங்கேயாவது சந்தேகம் இருக்கா, ஆவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாச்ச உத்பாதயிதவ்யாஹா என்கிற பிரமாணம் என்ன காண்பிக்கிறது, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் நடத்துவோம், மற்ற பேர் பெறுவோம் என்று தானே பிரமாணம் சொல்றது. அவளுக்கு என்ன பேரு, சகதர்மச்சாரிணின்னு பேர் அவளுக்கு. ஆகையாலே அந்த பிரமாணம் படியும், சகதர்மச்சாரிணியாக இருக்கக்கூடிய நிலைப்படியும், அவளும் இவனுமாகத்தான் சிருஷ்டியில இருக்கா, அவளுக்கும் அன்னையும் உண்டு என்று பிள்ளான் சொல்லிட்ட. எப்படி இல்லறத்துல கணவன் மட்டும் தனித்திருக்க முடியாதோ, மனைவியினுடைய தொடர்பில்லாத இல்லறத்தை நடத்த முடியாதோ, அத போல பிராட்டி சம்பந்தம் இல்லாத பகவான் சிருஷ்டியை நடத்துவது முடியாது. அப்ப சிருஷ்டியில அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப சம்பந்தம்னா எந்த அளவுக்கு இருக்கு, இவளே பண்றாளா இல்ல பகவான் பண்றானா இல்ல அவளும் இவனுமாக சேர்ந்து பண்ணுகிறாளா. இது ரொம்ப அழகா சொல்ற, பிராட்டிக்கு அதுல சம்பந்தம் இருக்கு, நல்லா தெளிவா சொல்லிட்டார். அன்னயம் இருக்கிறதுங்கிறதுல ஏன் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டியே நாம என்ன சொல்றோம்னு சொன்னா அது ஒரு விளையாட்டாக செய்பவன் என்பெருமான். அப்படின்னா கேவல லீலையா, வெறும் விளையாட்டு தான் பகவான் பண்ணக்கூடிய சிருஷ்டி என்பது ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய செயல். விளையாட்டிலே தனித்து ஒருவனா விளையாடுவதுங்கிறது முடியாத காரியமாக்கு, ரசிப்புத்தன்மை இருக்காது. இல்ல இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்தா அதுல விளையாடுறோமே, அதுலயும் கம்ப்யூட்டருங்கிறது ஒண்ணு கூட சேர்ந்து இருக்கு. இருவராக விளையாடுறச்சேதானே அந்த ரசனைங்கிறது, ஒரு ரசம்ங்கிறது ஏற்படும்படியா இருக்கும். ஆகையாலதான் பிராட்டியோட கூடியிருந்துதான் பகவான் இந்த சிருஷ்டி ஆகிற விளையாட்டை செய்கிறான். சரி, அப்ப பிராட்டியோட தான் சேர்ந்திருந்து பண்றான், அவளுக்கு அதுல அந்நயம் இருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கிறச்சே இதற்கு நிறைய பிரமாணங்கள் சொல்றான், வேதங்கள்லயோ மத்தங்கள்லயோ நிறைய இடங்கள் இருக்கு பிரமாணங்கள், நமக்கு அதெல்லாம் பார்க்கல. ஆனா அந்த பிரமாணங்கள் படி பிராட்டி சிருஷ்டி சமயத்திலையும் இருக்கா, சம்ஹார சமயத்திலையும் இருக்கா என்பது முடிவாகிறது. எவ்வளவு தூரம் அவளுடையதுன்னு கேள்வி கேட்கறச்சே இந்த பராசர பட்டரே ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்துல சொல்ற ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு பட்டர், அனு சிக்கினி சிக்கீவ கிரீடசி ஸ்ரீ சமக்ஷம் அப்படின்னு ஒரு அழகா எடுத்து காண்பிக்கிறேன். சிருஷ்டியை இத போல ஒரு உதாரணம் சொல்லி சொல்ல முடியாது, பட்டருக்குதான் சொல்லக்கூடிய அழகது. ஆண்மையிலும் பெண்மையிலும் கூடி இருக்கு, அதுல பெண்மையில களிப்பூட்டுவதற்காக பெண்மையில் இந்த ஆண்மையில தூண்டுகிறது. அப்படி தூண்டச்சே இந்த ஆண்மையில் என்ன பண்ணுகிறதுனா, பெண்மையிலை களிப்பூட்டுவதற்காக தன்னுடைய
இறகுகளை எல்லாம் நன்றாக விரித்து, மயில் தோகைகளை நன்றாக விரித்து ரொம்ப அற்புதமா நடனம் ஆடுறது. ஆடுறது ஆண்மையில் தான், தன்னிடத்திலேயே அடங்கி இருக்கக்கூடிய தோகைகளை நன்றாக விரித்து நடனம் ஆடுகிறது. அதை பெண்மையில் கண்டு ரசிக்கிறது, அது தூண்டுவதற்கு காரணமாக நிற்கிறது. அத போலதான் சிருஷ்டிங்கிறத பகவான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கிறான், முழுவதுமாக விரியடைய செய்கிறான். அதற்கு யாருடைய துணையும் கொண்டு? விராட்டியினுடைய துணை கொண்டு. அவளை மகிழ்விப்பதற்காகவும் அவள் கடாட்சத்தாலே தூண்டப்பட்டவனாகவும் இந்த காரியத்தை செய்கிறான் என்று அற்புதமாக ஒரு உதாரணத்தை சொல்லி நின்னார். அத போல இந்த விராட்டியினுடைய கடாட்சமே காரணமாக கொண்டு பகவான் சிருஷ்டித்தலாகட்டும் ரட்சித்தலாகட்டும் செய்கிறான். நாம எல்லாம் தலிகை பண்ணணும்னா கையில ஒரு புக்கை வச்சுப்பா, அதை கொண்டு அப்படி தலிகையை பண்றா. இந்த காலத்துல பண்றதுங்க அது பேஜி மாறித்தோ போச்சு, தலிகையும் மாறிடும். இப்ப இந்த இடத்துல பகவான் விராட்டியினுடைய கதாட்சத்தை பார்த்து பார்த்து தான் பண்றான். ஓ, இப்ப சிருஷ்டிக்கும் காலம் வந்தது. கொஞ்சவள் குளிர்ந்த நோக்கோட கொஞ்சம் மெதுவா கண்ண திறக்க ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறச்சு, ஓஹோ இப்ப ரட்சிக்கும் காலம் வந்தது என்று எம்பெருமான் தான் அதை கொண்டு குறிப்பாக நடாத்துகிறான் என்பதை இங்கே காண்பிக்கிறார். அடுத்தது அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார் எங்க இருக்கார்? ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம், ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே. இது ஹர்மியதல அப்படின்னு சொன்னா விமானம், ஸ்ரீரங்க விமானம்னு கொண்டாடணும். இதுல நிகழ்வுல அதற்கு அர்த்தம் சொல்லப்படுறது, தனினாம் வாசகா, நல்ல தனம் இருக்கிறவா வசிக்கக்கூடிய இடம், செல்வர்கள் வசிக்கிற இடம்னு சொல்லப்படுறது. நான் இந்த இடத்துல நான் பார்க்கிறச்சே ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதனுடைய விமானம், பிரணவாக்கார விமானம் என்று போற்றப்படுகிற அந்த பரவாசுதேவரோட கூடியிருக்கக்கூடிய விமானம், வேதங்களுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய விமானங்களை உடையதாக இருக்கக்கூடிய அந்த ரங்க விமானம், பிரணவாகார விமானம், அந்த விமானத்தினுடைய பிரகாசத்திற்கு காரணமா இருக்கலாம். மங்கள தீபரேகாம், அந்த விமானம் கொஞ்சம் தெரியாத டல்லா இருந்ததுன்னா விராட்டி அதை விடுறதில்லை. எப்பொழுதும் தான் அருகிலே ஒரு மங்களகரமான ஒரு ஒளிவிளக்காக சுடர்விட்டு கொண்டு எரிகிறாள் அங்கே. அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய மங்கள விளக்கு, மங்கள தீபரேகாம். என்னைக்கோ ரங்கநாதனை அந்த விமானத்தை காட்டி கொடுக்கிறாள். கண்டேன் உண்மேனி கண்டேன் அழிவாறு சொல்லச்சே, முதல்ல இவளை கண்டேன், அப்புறம்தான் எம்பெருமானுடைய திருமேனியை கண்டேன்னு சொல்லுகிறா போலே இவள் தானும் ஒரு மங்கள ஒளி விளக்காக என்றும் சுடர்விட்டு எரிபவளாக ஸ்ரீரங்க விமானத்தின் அருகிலே இருந்து கொண்டு எம்பெருமானை காட்டி கொடுக்கிறாள். யாரவள்? ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம். ஸ்ரீரங்கநாதனுக்கு அநேகம் பத்னிகள், தேவிமார் ஆவார் திருமகள் பூமி என்று எத்தனையோ பத்னிகள் அவருக்கு. ஆனா அதுல ராஜ மகிஷி, பட்ட மகிஷியாக, பிரதான மகிஷியாக இருக்கக்கூடிய பேரு ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு தான். மற்ற மகிஷிகள் எல்லாம், மற்ற பத்தினிகள் எல்லாம் இவளுக்கு விதேயமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீயம் ஸ்ரீரங்கநாச்சியாரை எல்லாரும் அவர் ஆசிரியிக்கிறோம். ஸ்ரீரங்கநாச்சியார அவள் எபெருமானை ஆசிரியித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியாரை நாம் இப்பொழுது ஆசிரியிக்கிறோம். ஆஸ்ரயாமஹா, எல்லாராலும் ஆசிரியிக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியாரை நாம் இப்பொழுது ஆசிரியித்து நிற்கிறோம் என்று பட்டர் அத்தியாச்சரியமாக சொல்லி நிற்கிறார். நாமும் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருவடிகளை ஆசிரியித்து சத்தப்பெறுவோமாக. ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேத்து பூயசே. ஸ்ரீபராசர பட்டர் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எவ்வெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி.